வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது வட்ட வடிவ மங்களகரமான சிரித்த முகம், பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தெளிவான தமிழ் உச்சரிப்பு, தனது தனித்துவமான அற்புத காந்தர்வ குரலால் சகல ஜனங்களையும் தன்னுடைய ஜனரஞ்சகமான பாடல்களை பாடி ஈர்த்தவரும், திரை இசை பக்தி இசை என தன் குரல் இசையால் சகாப்தம் படைத்திட்ட துள்ளிசை நாயகி அம்மா எல்லார் ஈஸ்வரி அவர்களை பற்றித்தான். பரமக்குடியை அடுத்த இளையான்குடியில் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தைச் சேர்ந்த அந்தோணி தேவராஜ் ரெஜினா மேரி நிர்மலா தம்பதியருக்கு 1939 December 8 என்று சென்னையில் மூத்த மகளாக பிறந்தவர்தான் நம் காந்தர்வ குரலிசை நாயகி லூர்து மேரி ராஜேஸ்வரி எனும் எல்லார் ஈஸ்வரி ஆவார். இவருடன் தம்பியாக அமல்ராஜ் என்பவரும் தங்கையாக எல்லார் அஞ்சலி என்பவரும் உடன் பிறந்தவர்களாவர். எல்லார் ஈஸ்வரியின் தாயார் சிறந்த குரல் வளம் படைத்தவர். இசை மீது தனக்கிருந்த பற்று காரணமாக ராஜன் ஐயங்கார் என்பவரிடம் தன்னுடைய இரு மகள்களையும் இசை கற்க வைத்தார். கலை இசை என்று மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தில் இடியாய் வந்த நிகழ்வுதான் இக்குடும்பத்தின் மகிழ்ச்சியை குலைத்தது. ஆம், ஈஸ்வரி தனது 6வது வயதில் 36 வயதான தன் தந்தையை இழந்தார். இதனால் சொல்லுண்ணா துயரத்திற்கும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கும் குடும்பம் உள்ளான நிலையில் தன் 3 குழந்தைகளை காக்கும் பொருட்டு தாயார் நிர்மலா தனக்கு இயற்கையிலேயே கைவர பெற்ற குரல் வளமையால் ஜெமினி ஸ்டூடியோவில் கோரஸ் எனும் குழு பாடகியாக தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் சிறுமி ஈஸ்வரியும் எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்து வந்தார். பள்ளி படிப்பை முடித்ததும் மேற்படிப்பை தொடர வேண்டும் என்று எண்ணிய நிலையில் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக வறுமை சூழ்நிலை அறிந்தவராக இருந்ததால் வேறு வழியின்றி வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற கால நிர்பந்தத்தால் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசையை முற்றிலும் தன்னுடைய குடும்பத்திற்காக முடக்கி வைத்ததுடன் தனது தாயாருடன் இணைந்து குழு பாடகியானார். இதையடுத்து ஈஸ்வரி அவர்களின் திறமையறிந்த பிரபல இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் தனது இசையமைப்பில் உருவான மனோகரா திரைப்படத்தில் இன்ப நாளிலே இதயம் பாடுதே என்ற பாடலை ஜிக்கி குழுவினருடன் தாயார் நிர்மலாவுடன் இணைந்து கோரஸ் பாட வாய்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து 5 வருடங்கள் வெறும் கோரஸ் பாடகியாக மட்டும் காலத்தின் சுழற்சியில் பயணித்தார் எல்லார் ஈஸ்வரி. இதையடுத்து வெளியான மணாளனை மங்கையின் பாக்கியம் என்ற படத்தில் இடம்பெற்ற அழைக்காதே நினைக்காதே பாடலுக்கு கோரஸ் பாடிய எல்லார் ஈஸ்வரி பாடும் விதத்தை அவமானப்படுத்தி மனம் நோகச் செய்தார் சவுண்ட் இன்ஜினியர் டி எஸ் ரங்கசாமி. இதனால் அக்குழுவிலிருந்து வெளியேறிய எல்லார் ஈஸ்வரி தன் மகளின் நிலை பார்த்து கண்ணீர் வடித்த தன் தாயிடம், இதே டி எஸ் ரங்கசாமி என்னுடைய பாடலை பதிவு செய்யும் நாள் விரைவில் வரும் என சபதம் செய்ததுடன் அந்நிகழ்வை மனதில் நிறுத்தி வைராகிய மனதுடன் வெற்றிப்படியை நோக்கி பயணித்தார் அம்மா எல்லார் ஈஸ்வரி அவர்கள். இதன் பின்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான சொர்க்கவாசல் திரைப்படத்தில் சென்சார் போர்டு தடை செய்து மீண்டும் திருத்தப்பட்ட பாடலான ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து சொல்வீரில் என்ற பாடலுக்கும் கோரஸ் பாடினார் ஈஸ்வரி அவர்கள். அக்காலங்களில் புடவை கட்டிக்கொண்டு பெரிய மனுஷி போன்று தோற்றம் அளிப்பவர்களுக்குத்தான் திரைத்துறையில் வாய்ப்பளிக்கப்படும். ஆனால் சிறுமி போன்று தோற்றமளிக்கும் ஈஸ்வரிக்கு இது பொருந்தவில்லை. இதையறிந்த இந்தியா சில்க்ஸ் நிறுவனத்தினர் வழங்கிய ஆடைகளை அணிந்து கொண்டு பாடுவதற்கு வாய்ப்பினை பெற்றார் எல்லார் ஈஸ்வரி. இதை ஒரு பேட்டியிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பிறகு ஏ பி நாகராஜன் மற்றும் பி கே ராமசாமி கதையமைப்பும் மற்றும் தயாரிப்பில் சோமு இயக்கத்தில் உருவான நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படத்தில் இடம்பெற்ற தனது தனித்த முதல் பாடலான இவரேதான் அவரு அவரேதான் இவரு என்ற பாடலை ரெக்கார்டிங் தியேட்டரில் பதிவு செய்து முடித்த பின் ஸ்டூடியோவில் இருந்து வந்த நபர் ஒருவர் ஏ பி நாகராஜனிடம், இது நம்ம பொண்ணுங்க, என்ன அழகா பாடுது பாத்தீங்களா என்று கூறியவரை பார்த்து விக்கித்து போய்தான் நின்றார் எல்லார் ஈஸ்வரி. அந்நபர் வேறு யாருமல்ல, ஆரம்பத்தில் யாரால் அவமானப்பட்டு ஸ்டுடியோவை விட்டு வெளியேறினாரோ, யாரை தன்னுடைய பாடலை பதிவு செய்ய வைப்பேன் என எல்லார் ஈஸ்வரி தன் தாயாரிடம் சபதம் செய்தாரோ, அதே டி எஸ் ரங்கசாமி தான் ஈஸ்வரியை பார்த்து வானுயர புகழ்ந்து நின்றார். இதுதான் காலத்தின் கோலம் போலும்.
இவ்வாறு நன்கு பாடும் திறமை கொண்ட எல்லார் ஈஸ்வரிக்கு அப்படத்தில் இடம்பெற்ற புது பெண்ணே என்ற பாடலும் பொண்ணு மாப்பிள்ளை என்ற பாடலும் துக்கத்திலும் சிரிக்கணும் துணிவுடனே இருக்கணும் உள்ளிட்ட நான்கு பாடல்கள் பாட வாய்ப்பு கிட்டியது. இப்பாடல்கள் பதிவின் போதுதான் லூர்து மேரி ராஜேஸ்வரி என்ற பெயரை சுருக்கி திரைத்துறைக்கு ஏற்றவாறு எல்லார் ஈஸ்வரி என்று பெயர் மாற்றம் செய்து வாழ்த்தினார் ஏ பி நாகராஜன். அன்று முதல் ஆரம்பித்தது அம்மா எல்லார் ஈஸ்வரிக்கு ஏறு முகம். இதன் பின்னர் 1961 மார்ச் 23 எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மேள தாளங்கள் மந்திரங்கள் முழங்க எல்லார் ஈஸ்வரியின் தேன் மதுர குரலால் பதிவு செய்யப்பட்ட வாராயின் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ என்ற பாடல் உலகம் முழுவதும் பரவி வாராயோ எல்லார் ஈஸ்வரி வாராயோ என்று ரசிகர்களும் பதிலுக்கு ஈஸ்வரியை வரவேற்று பாடினர். இப்பாடல் மூலம் இசைத்துறை மட்டுமின்றி உலக ரசிகர்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அம்மா எல்லார் ஈஸ்வரி அவர்கள். அந்நாட்களில் இப்பாடல் ஒலிக்காத திருமண மண்டபங்கள் வைபவங்களே இல்லை என கூறலாம். அக்கால தமிழர்கள் தங்களது மருமகளை வீட்டிற்குள் அழைக்கும் குடும்ப பாடலாகவே தங்கள் வாழ்வுடன் இப்பாடலை இணைத்துக் கொண்டனர். இப்பாடல் பதிவுக்கு முதல் நாள் இப்படத்தில் இடம்பெற்ற ஜமுனா ராணி குழுவுடன் பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலுக்கு எல்லார் ஈஸ்வரி, அவருடைய தாயார் மற்றும் தங்கை எல்லார் அஞ்சலி ஆகியோர் கோரஸ் பாடினர். இப்பாடலின் பதிவு காலை 9 தொடங்கி 9 நடைபெற்றதில் பெரும் குரல் பிரச்சனைக்கு ஆட்பட்டார் எல்லார் ஈஸ்வரி. சப்தமின்றி வெறும் காற்று மட்டும் வந்த குரலை இறைவனின் பேரருளால் அடுத்த நாளை ஒரே டேக்கில் வாராயின் தோழி வாராயோ என்ற பாடலை பாடி MSV-யின் பாராட்டை பெற்றார் எல்லார் ஈஸ்வரி. இப்பாடலின் வெற்றி அங்கீகாரம் எல்லார் ஈஸ்வரிக்கு கிடைத்ததை தொடர்ந்து MSV-யின் இசையில் நிறைய பாடல்கள் பாடியது மட்டுமின்றி கோரஸ் பாடல்களையும் பாடி வந்தார். இதன் பின்னர் எல்லார் ஈஸ்வரிக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்ததுதான் சிவந்தமன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் என்ற பாடலாகும். 150 கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இப்பாடல் எல்லார் ஈஸ்வரிக்கு பெரும் வெற்றி பாடலாக அமைந்ததுதான் என்றே கூறலாம். இப்பாடல் தர்தி என்ற ஹிந்தி படத்திற்காக லதா மங்கேஷ்கர் குரலில் பதிவு செய்யப்பட்ட போது பாடலில் எல்லார் ஈஸ்வரி செய்த குரல் ஜாலங்களை தன்னால் செய்ய இயலாது என கூறி தவிர்த்தார் லதா மங்கேஷ்கர். இதன் பிறகு எல்லார் ஈஸ்வரியின் பெரும் புகழுக்கு காரணமான இப்பாடலை கேட்ட பின்பு அகமகிழ்ந்து போனதுடன் சென்னைக்கு நேரில் வந்து எல்லார் ஈஸ்வரியை சந்தித்து தனது வாழ்த்துக்களை பரிமாறினார் லதா மங்கேஷ்கர். எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடும் அனைத்து பாடல்களும் பிரமாத ரகம் என்றால் பாடல் வரிகளின்றி அவர் செய்யும் குரல் ஜாலமான ஹம்மிங் ஆனது பிரம்மாண்ட ரகமாகும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே யானால் ஆலயமணி திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலுக்கு ஈஸ்வரி அவர்கள் தரும் ஹம்மிங், பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும் என்ற பாடலாகட்டும், மாணிக்க தொட்டில் இங்கிருக்க மன்னவன் மட்டும் அங்கிருக்க என்ற பாடலாகட்டும், இப்பாடல்களில் இடம்பெற்ற எல்லார் ஈஸ்வரியின் ஹம்மிங்கை இன்று கேட்டால் கூட கேட்பவர்கள் கண்டிப்பாக ஒரு கணம் தன்னிலையே மறந்து விடுவர். அலைபாயும் மனதை கூட அடக்கிவிடும் ஆற்றல் படைத்த ஹம்மிங் ஆகும். இப்படிப்பட்ட குரல் வளம் கொண்ட காந்தர்வ குரலிசை நாயகிதான் அம்மா எல்லார் ஈஸ்வரி ஆவார். இதன் பின்னர் இசையமைப்பாளர் வேதா இசையின் பிரதான பாடகியாக விளங்கினார் எல்லார் ஈஸ்வரி. இவருடைய இசையமைப்பில் உருவான வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அம்மம்மா கண்ணத்தில் கண்ணம் வைத்துக் கொள்ளு என்ற பாடலாகட்டும், அனைவரையும் சொக்க வைத்த பழுங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடலாகட்டும் ரசிகர்களுக்கென பிரம்மாண்ட இசை மாளிகையாகவே உருவாகி இருந்தார் எல்லார் ஈஸ்வரி. மேற்கண்ட பாடல்கள் அனைத்தும் இன்றும் காலம் போற்றும் எவர்கிரீன் பாடல்களாகும். இதனை தொடர்ந்து பறக்கும் பாவையில் இடம்பெற்ற முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ என்ற பாடலும், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற மலரென்ற முகம் இங்கு சிரிக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பாடல்கள் இன்றும் மறக்க இயலாத பாடல்களாகும். உச்சஸ்தாயில் பாடும் திறன் படைத்த அம்மா எல்லார் ஈஸ்வரி அவர்கள் விரகதாப குரலில் பாடிய அற்புத பாடல்தான் கவியரசு கண்ணதாசன் வரிகளில் உருவான
அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே ஆயிரம் செய்தி என்று அந்தி மயங்கிய சூழலின் இதத்தை உணர்த்தி ரசிகர்கள் காணாத புதிய பரிமாணத்தை அளித்தார் எல்லார் ஈஸ்வரி அவர்கள். இப்பாடலை வெகுவாக ரசித்த இயக்குனர் கே பாலச்சந்தர் தன் இயக்கத்தில் வி குமார் இசையமைப்பில் உருவான வெள்ளி விழா திரைப்படத்தில் இடம்பெற்ற என்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் என்ற பாடலை பாட வாய்ப்பளித்தார். இப்பாடலின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததோடு மட்டுமில்லாமல் மனதில் ஊடுருவி பேசும் பொருளாகவே மாறிப்போனார் எல்ஆர் ஈஸ்வரி. பட்டிக்காடா பட்டணமா படத்தில் டிஎம்எஸ் உடன் இணைந்து பாடிய கேட்டுக்கோடி உரிமை மேளம் என்ற பாடலில் இவர் பயன்படுத்தியிருக்கும் ஆங்கில உச்சரிப்பு அனைவராலும் பாராட்ட பெற்றது மட்டுமின்றி எல்ஆர் ஈஸ்வரியின் ஆங்கில புலமையையும் வெளிப்படுத்தியது. கருப்பு பணத்தில் இடம்பெற்ற ஆடவரெல்லாம் ஆட வரலாம் என்ற பாடலாகட்டும் வசந்த மாளிகையில் இடம்பெற்ற குடிமகனே பெரும் குடிமகனே என்ற பாடலாகட்டும் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை என்ற பாடல் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை இன்று கேட்டால் கூட மனம் குதியாட்டம் போட்டு துள்ள ஆரம்பித்துவிடும். ராமன் தேடிய சீதையில் இடம்பெற்ற என் உள்ளம் உந்தன் ஆராதனை, குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள் என்ற பாடலாகட்டும், மின்மினியை கண்மணியாய் என கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாகட்டும், குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் என்ற பாடலாகட்டும், சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடலாகட்டும் இவற்றை வார்த்தைகளால் வர்ணிக்கவே இயலாது. பற்றை துறக்க துடிக்கும் ஆடவனை இவ்வுலக இன்பத்திற்கு ஈர்க்கும் இது மாலை நேரத்து மயக்கம் என்ற தரிசன திரைப்பட பாடலை கேட்பவர்கள் துறவு வாழ்க்கை கொள்வது என்பது சந்தேகம்தான். பணமா பாசமா திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாமர பெண் பாடுவது போன்று அமைந்த எயந்த பயம் எயந்த பயம் என்ற எல்ஆர் ஈஸ்வரியின் சூப்பர் ஹிட் பாடலும், தில்லானா மோகனம்பாள் படத்தில் மனோரமாவுக்காக ஈஸ்வரி பாடிய பாண்டியன் நானிருக்க என்ற பாடலும், போலீஸ்காரன் மகள் என்ற படத்தில் இடம்பெற்ற பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது போன்ற பல்வேறு குத்தாட்ட பாடல்களை யார்தான் இன்று மறக்க இயலும்? கே ஜே இயேசுதாசுடன் எல்ஆர் ஈஸ்வரி மன்மத லீலை படத்திற்காக பாடிய ஹலோ மை டியர் ராங் நம்பர் என்ற பாடலும், நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்தில் எஸ்பிபியுடன் இணைந்து இவர் பாடிய இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே நமக்கு கவலை எதற்கு போன்ற ஜனரஞ்சகமான பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பாடல்களாகும். திரு இசையில் பாடி வந்தவர் மார்கழி மாதத்தில் கோயில்களில் ஒலிக்கும் எம்எல் வசந்தகுமாரியின் பாடல்களை கேட்டு நம்முடைய குரலும் இதுபோன்று ஒலிக்காதா என எண்ணிய வேளையில் எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு என்று கூறுவார்களே, அது மெய்ப்பிக்கப்பட்டது அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் வாழ்க்கையில். ஆம், மவுண்ட் ரோடில் இயங்கி வந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸின் கொலம்பியா நிறுவனத்திற்காக பாடும் அழைப்பு தேடி வந்தது. அவ்வாறு தேடி வந்த முதல் பாடல்தான் வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே என்ற பாடலாகும். அந்த அம்மனிடம் வரம் கேட்டு பாடியதால் தான் என்னவோ, இதனால் மனமிறங்கி அம்மன் வரமளித்ததால் தான் என்னவோ, அன்று ஆரம்பித்த ஆன்மீக பாடல் ஏற்றம்தான் இன்று வரை அம்மன் பாடல்களின் குரலிசை நாயகியாக உச்சாணி கொம்பில் இருக்கிறார் அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். இதன் பிறகு மேற்கண்ட நிறுவனத்திற்காக தாயே கருமாறி, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாறி அம்மா, அம்பிகையை கொண்டாடுவோம் போன்ற பிரபல பாடல்களையும் பாடியிருக்கிறார். இதையடுத்து HME நிறுவனத்திற்காக செல்லாத்தா செல்ல மாரியாத்தா உள்ளிட்ட பல்வேறு அம்மன் பாடல்களையும் பாடியுள்ளார். இப்பேற்பட்ட பெரும் திறமைக்குரிய எல்ஆர் ஈஸ்வரி இளையராஜா இசையில் நல்லதொரு குடும்பம் என்ற சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தில் ஒன் அண்ட் டூ சச்சச்சா நீ எங்கே சச்சச்சா என்ற பாடலை மட்டும் பாடியுள்ளார். புது மனிதன் என்ற படத்தில் எஸ் ஜானகி பாடிய நிலவுக்கு தாலாட்டு என்ற பாடலில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து பாடுவது போன்ற காட்சியில் தோன்றி நடித்திருப்பார் எல்ஆர் ஈஸ்வரி. தற்போது 80 வயதை தாண்டி கடந்து செல்லும் நிலையில் கூட அன்று பார்த்த எல்ஆர் ஈஸ்வரி போல் இன்றும் புத்துணர்வுடனும் துடிதுடிப்புடனும் காணப்படுகிறார். இதற்கு அடையாளமாக சிம்பு நடித்த ஒஸ்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற கலாசலா கலகலா என்ற பாடலையும்,
தடையற தாக்க திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் பூந்தமல்லி என்ற பாடலையும் ஆரியா சூர்யா திரைப்படத்திற்காக டி ராஜேந்தருடன் இணைந்து தகடு தகடு என்ற குத்து பாடல்களையும் பாடி இன்றைய இளம் தலைமுறையினர் ரசித்து ஆடும் அளவுக்கு பட்டையை கிளப்பி இருப்பார் அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். 2020 ஆர்ஜே பாலாஜியின் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மூக்குத்தி அம்மனுக்கு என்ற பாடலில் நேரில் தோன்றி பாடி நடித்திருப்பார். எல்ஆர் ஈஸ்வரியின் நடை உடை பாவனையைத்தான் தான் கடைபிடித்து வருவதாக திருமதி உஷா உதுப் அவர்கள் பெருமிதத்துடனும் குறிப்பிட்டுள்ளார். இப்பேற்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் தேசிய விருது, அண்ணா விருது, எம்ஜிஆர் விருது, தமிழக அரசின் கலை மாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இவ்வாறு சிறு வயதில் குடும்பத்தின் வறுமையை போக்க உழைக்க ஆரம்பித்தவர் ஓய்வின்றி இன்றளவும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார். வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என பல மணப்பெண்களின் வாழ்வின் தொடக்கத்திற்கு பாடிய இவர் கடைசி வரையில் தனக்கான மணப்பந்தலை காணாததுதான் காலச்சக்கரத்தின் வேதனையாகும். இவ்வாறு இன்று கேட்டால் கூட மனம் துள்ளலால் ஆட்டம் போட வைக்கும் பல ஜனரஞ்சகமான பாடல்களை பாடிய அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இன்றளவும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து புகழின் உச்சியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இச்சிறப்புக்குரிய அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இன்னும் பல சிறப்புக்குரிய பாடல்களை பாடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நலமுடனும் வளமுடனும் வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய குரலிசை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.